டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணாயினி உருத்திரதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜுகத நபி ஒப்பந்தத்திற்கு எதிரான மனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கேரவலப்பட்டிய ஜுகத நபி மின் உற்பத்தி நிலையத்தின் அரசுக்கு சொந்தமான பங்குகளில் 40% அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான பரிசீலனை 2வது நாளாகவும் இன்று காலை 10 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய தலைமையிலான 5 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பேராளர் மெல்கம் ஹர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எல்லை குணவன் சத்தியரர், ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார, மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க மற்றும் இலங்கை மின்சார தொழில்நுட்ப சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் பெரியா ஆகியோரால் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட அமைச்சரவை அமைச்சர்கள் 27 பேர், இலங்கை மின்சார சபை, வெஸ்ட் காஸ்ட் பவர் தனியார் நிறுவனம், லக்னவி நிறுவனம், இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், கொள்வனவு செய்யும் அமெரிக்க நிறுவனம், நிதி மின்சார வலுசக்தி அமைச்சுகளின் செயலாளர்கள், அமைச்சரவையின் செயலர் உள்ளிட்ட 43 தரப்பினர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாணத்தில் விசேட போலீஸ் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் டத்தார் மற்றும் புதுவருட பண்டிகைகளை முன்னிட்டு மேல்மாகாணத்தில் விசேட போலீஸ் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக மேல்மாகாணத்தில் உள்ள விசேட கடமைகளுக்காக போலீசாரை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகார் தல்துவா தெரிவித்துள்ளார். போக்குவரத்தை கட்டுப்படுத்த சுகாதார வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த, மோசடியில் ஈடுபடும் வியாபாரிகளின் செயற்பாடுகள் மற்றும் முடிச்சுமாரிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த வருடங்களில் அறிக்கைகளுக்கு அமைய டிசம்பர் மாத கடைசி 2 வாரங்களும் நாட்டில் வாகன விபத்துகள் அதிகம் பதிவாகும் காலமாக இதன் காரணமாக போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்ட வகையில் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜுகதனவி மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கும் வகையிலான ஒப்பந்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் சிறந்த தீர்வை வழங்கும் என முழுமையாக எதிர்பார்ப்பதாக நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். எமது தலைமையிலான அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக செயற்படுகின்றமை கவலைக்குரியது. கொள்கைகளுக்கு எதிரான தீர்மானங்கள் அரசாங்கம் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாகியுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியையும் அரசாங்கத்தின் கொள்கையினையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட்டணியின் அங்கம் வகிக்க பங்காளி கட்சிகளுக்கு உண்டு. ஜுகதனவி மின் நிலையம் இயற்கை எரிவாயு விநியோகத்தின் ஊடாக செயற்பட வேண்டும் என்பது அவசியமானதாக இயற்கை எரிவாயு விநியோக நிறுவனத்திற்கு மின்சாரத்துறை அமைச்சுக்கும் இடையிலான சுகாதார ஒப்பந்தம் செய்து கொள்வது அவசியமானதாக அதனை விடுத்து எரிவாயு விநியோகத்தின் உரிமையை பிற நாட்டின் தனியார் நிறுவனத்திற்கு ஏகமுகமாக விட்டுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்க நிறுவனம் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஏகபோக உரிமையை தனதாக்குவதன் ஊடாக எதிர்காலத்தில் தோற்றம் பெறும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அதன் காரணமாகவே அமைச்சரவையின் 3 பிரதான உறுப்பினர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஜுகதனவி விவகாரத்தில் சமூகத்தின் மத்தியில் பல எதிர்ப்புகள்
தோற்றம் பெற்றுள்ளன. கைச்சாத்திடப்பட்டுள்ள ஜுகதனவி ஒப்பந்தத்திற்கு எதிராக பல தரப்பினர் உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கினை தாக்கல் செய்துள்ளார்கள். நீதிமன்றம் சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் வகையில் அரசாங்கத்திற்குள் தோற்றம் பெற்றுள்ள சக்திகளை தோற்கடித்த சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வோம். அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் நோக்கம் கிடையாது. அதேபோல் அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களுக்கு துணை போக முடியாது. அரசாங்கத்தை பலவீனப்படுத்த திட்டமிட்ட வகையில் சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவலாக இன்றைக்கு தினம் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டுள்ளதால் அடுத்த 48 மணி காலங்களில் அருகில் உள்ள கடற்பரப்புகளை விட்டு விலக்கி கிழக்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் பொத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் இணைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் சப்ரகுமுவ மாகாணங்களிலும் திருகோணமலை, புத்தளம், காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பதினைந்து வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 15 வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவர் நிரபராதி என்ற அடிப்படையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி தாவடியைச் சேர்ந்த தேவராசா சிவபாலன் என்ற 45 வயது நபரை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2006 ஆயுதங்களை கொழும்புக்கு கடத்தி வந்தார் எனும் குற்றச்சாட்டில் வத்தளை பகுதியில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டார். அதன்பின் 2 வருட கால விசாரணைகளின் பின்னர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதிமன்றில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைகளுக்காக கடந்த 15 நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிரான வழக்கில் நிர்பராதி என்று அடிப்படையில் அவரை கொழும்பு மேல் நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுதலை செய்தது. இதேவேளை அவரது மகளுக்கு 1 வயது நிரம்பாத நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் விடுவிக்கப்பட்டு தனது மகளை 15 வருடங்களின் பின் கண்டு நெகிழ்ச்சி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது பெண் அன்பியை மிரட்ட முயற்சித்த இளைஞன் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தனது பெண் அன்பியை மிரட்டுவதற்காக தவறான முடிவை எடுத்து களத்தில் கயிறு போட்டு நேரலை காணொலியில் காண்பித்த இளைஞன் கயிறு இறுக்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஜாழ்ப்பாணம் ராஜிமார் வீதியில் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பை சேர்ந்த வீரசிங்கம் ஸ்டாலின் ஜெயசிங்கம் என்ற 31 வயது இளைஞன் ஜாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து அச்சகம் ஒன்றில் பணியாற்றி வந்தார். அவர் தான் தங்கியிருந்த அறையில் கதிரையில் ஏறி கூரை மரத்தில் கயிற்றை போட்டு கழுத்தில் சுருக்கிட்டு தனது பெண் அன்பிக்கு நேரலை காணொலி அழைப்பை எடுத்து மிரட்டியுள்ளார். எனினும் கதிரை சரிந்ததால் நிலை தடுமாறிய இளைஞரின் கழுத்தில் கயிறு இறுக்கியதால் அவரது உயிர் பிரிந்தது என போலீசார் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் இறப்பு விசாரணை ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் முன்னெடுத்தார். சடலம் உடற்கூற்று விசாரணைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒமிக்ரோன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது.
நாட்டில் ஒமிக்ரோன் பிறழ்வு மாறுபாட்டினால் பாதிக்கப்பட்ட 4 பேர் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னர் ஒரு ஒமிக்ரோன் தொற்றாளர் கண்டறியப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒமிக்ரோன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்தபடி ஒமிக்ரோன் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகையால் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிலவரப்படி எங்கள் ஆய்வகத்திலிருந்து 4 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என டாக்டர் சந்திம ஜீவந்தர ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். முன்னும் போதும் இல்லாத அளவில் ஒமிக்ரோன் தொற்று உலகம் முழுவதும் பரவி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீன தூதுவர் ஹி சென்ட்கோங் மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். சீன தூதுவர் சென்ஹோங் மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு வாழ்வாதார உதவிகளை வழங்கியுள்ளார். ஜாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு சீனாவினால் சுமார் 20 மில்லியன் ரூபாய் பெறுவதற்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு குறித்த வாழ்வாதார உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட கடற்றொழில் நேரியல் வளத்துறை திணைக்களத்திற்கு விஜயம் செய்த சீன தூதுவர் மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களை சந்தித்தார். இதன்போது மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு உணவுப் பொதிகள் மற்றும் வலைத்தொகுதிகளை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ஆர் திலீபன் மற்றும் மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்படாமை அல்லது ரத்து செய்யப்படாமை கவலையளிப்பதாக சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பரிந்துரைத்தபடி இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்படாமை அல்லது ரத்து செய்யப்படாமை கவலையளிப்பதாக சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் தெரிவித்துள்ளது. April 21 தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் முன்வைத்த முறைப்பாட்டை ஆராய்ந்து சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவர் அநீதியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் April 21 தாக்குதலை நடத்தி வருவதுடன் அவருக்கு நேரடி தொடர்பில்லை எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் விசாரணைகளின் போது எந்த அடிப்படையில் சந்தேக நபராக கருதப்படுகின்றார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் எவையும் வெளிப்படுத்தப்படவில்லை என சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. உறுதியான ஆதாரங்கள் காணப்படுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனுக்கு எதிராக வழக்கு தொடரவும் அல்லது அவரது வழக்கை கைவிடுமாறும் சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் கோரியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் அடையாளப்படுத்தப்படாத சட்ட ரீதியற்ற நடவடிக்கைகளுக்கு பிடியாணை என்று கைது நடவடிக்கைகளுக்கு வழிவகுப்பதாகவும் அதிகாரிகள் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தாமல் 18 மாதங்கள் தடுத்து வைப்பதற்கு வழிவகுக்கின்றன. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு அல்லது திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இதன் விசாரணை அறிக்கையின் பிரதிகள் நாடாளுமன்ற செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான குழுவினர் அமெரிக்க தூதுவரை சந்தித்துள்ளனர். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தலைமையிலான தூதுக்குழு அமெரிக்க தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இந்த சந்திப்பின் போது தற்போது நடைபெறும் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் கூட்டு செயற்பாடு, தேசிய அரங்கில் மலையக தமிழ் மக்களின் எழுச்சி, இலங்கை தேசிய இன பிரச்சினையில் அமெரிக்காவின் பங்கு, பொறுப்புக்கூறல், எதிர்வரும் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டங்கள் ஆகியன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. எதிர்வரும் வருடத்தில் அமெரிக்காவிலிருந்து அரசாங்க பிரமுகர்கள், அதிகாரிகள் இலங்கை வரவுள்ளதாகவும் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட இலங்கையின் அனைத்து தரப்பினரையும் சந்திக்க ஆவலாக இருப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்தார்.
அதேபோல் அமெரிக்கா சென்று ராஜாங்க திணிக்கல அதிகாரிகளை சந்திக்கும் படிக்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசனுக்கு அமெரிக்க தூதுவர் அழைப்பு விடுத்தார். தற்போதைய தமிழ் முஸ்லிம் காட்சிகளின் கூட்டு செயற்பாட்டின் பின்னர் தேசிய சர்வதேச அரங்குகள் தான் முன்வைக்க உள்ளன. இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களின் பொது குறைந்தபட்ச யோசனைகளை அடக்கிய ஆவணத்துடன் தாம் சர்வதேச சமூகத்தை காத்திருமாக எதிர்கொள்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பதிலளித்தார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்க தரப்பில் பதில் தூதுவர் மார்டின் ஹெலி, பதில் துணை தூதர் ஹசன் வெல்ப், அரசுகள் அதிகாரி ஜெப்ரி சனில் ஆகியோரும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணி நிதி செயலாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார், பொதுச் செயலாளர் சந்திரா சாப்ரர், இணை தவிசாளர் பேராசிரியர் விஜயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒற்றை அரசுக்குள் வருகின்ற 13வது திருத்தம் தமிழ் மக்களை ஒருபோதும் பாதுகாக்காது என ஈழத்தமிழர் சுயாட்சி கழக ஸ்தாபகர் அனந்த சசிதரன் தெரிவித்தார். வடக்கில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து சீனாவும் இந்தியாவும் முரண்பட்டால் வடக்கு மக்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழக ஸ்தாபகர் அனந்த சசிதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த 13வது திருத்த சட்டத்தின் ஊடாக இந்தியாவினுடைய நிலையை இங்கு நிலைநிறுத்த விரும்புகின்றார்கள். கூப்பிடு தொலைவில் இந்தியா இருக்கின்ற பக்கத்தில் சீனாவினுடைய பக்கம் பார்வை யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு முரண்பாடுடைய ரெண்டு நாடுகளும் ஒரு பக்கத்தில் முரண்படுகின்ற பொழுது அது வடக்கு மாகாண மக்களை முழுமையாக பாதிக்கின்ற ஒரு நிலைமை வரும். சில நேரம் அந்த இடத்தில் எங்களுடைய மக்கள் தான் அழிவுக்கு உட்படுகின்றவர்களாகவும் இருப்பார்கள். எங்களுடைய மக்களும் சரி, எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளும் சரி, இந்த விடயங்கள் தொடர்பாக மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கௌரவ சிவாஜிலிங்கத்தினுடைய தலைமையில் 10 கட்சிகள் சேர்வது கூடாதென்று பேசிய அதே டெலோ இப்பொழுது தன்னுடைய தலைமையில், அதுவும் தன்னுடைய கட்சிக்குள் இருக்கின்ற கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற தமிழரசு கட்சியை தனக்குள் கொண்டு வர முடியாமல் ஒரு கூட்டொன்றை அமைத்திருக்கின்றார்கள். இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அங்கத்துவம் வகிக்கவில்லை, நானும் அங்கத்துவம் வகிக்கவில்லை. 13வது திருத்த சட்டத்தை அவர்கள் ஆரம்ப புள்ளி என்றும் பேசுகின்றார்கள். இந்த 13வது திருத்த சட்டம் 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு 34 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு பெரிய இனஅழிப்பை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கட்டமைக்கப்பட்ட இனஅழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல 13 எப்படி எங்களுக்கு ஆரம்ப புள்ளியாகத்தனும் கொள்ள முடியும் என்ற கேள்வி இருக்கு. 13க்குள் எங்களை முடக்கி விடுவதற்கு தீர்மானிப்பதாக பார்க்கின்றோம். எங்களுக்கு என்ன தீர்வு என்றதை நாங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒற்றை ஆட்சிக்கு கீழே வருகின்ற 13வது திருத்த சட்டம் என்பது ஒரு இன அழிப்புக்கு ஆளாகின்ற இனத்தை ஒருபொழுதும் காப்பாற்ற முடியாது. நாங்கள் 5 வருடம் மாகாண சபையில் இருந்து நிரூபித்திருக்கிறோம். ஒரு பியோனை தன்னும் நியமிக்க முடியாத அதிகாரத்தில் தான் இந்த மாகாண சபை இருக்குது என்றதை கூறியிருக்கிறோம். விக்னேஸ்வரன் ஐயாவும் இந்த மாகாண சபையில இருந்து ஒன்றும் முடியவில்லை என்று சொன்னவர். கான்ஃபெடரலை பற்றி பல இடங்களிலும் பேசியிருந்தவர். அவரும் இந்த வட்டத்துக்குள் நிற்பது என்பது எங்களுக்கும் ஒரு அகமுரண்பாட்டை தோற்பிடுவதாக இருக்கின்றது. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் என்பது அதி உச்சபட்ச சுயாட்சி ஒன்றை கோரி நிற்கின்ற கட்சியாகத்தான் அன்றைக்கு. அக்கரப்பத்தின தோட்டங்களில் வேலை செய்யும் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை பின்வாங்க போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களை அடக்கையாள முற்படும் தோட்ட கம்பெனிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அதற்கான தொழிற்சங்க போராட்டத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்பித்துள்ளதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹட்டனில் உள்ள தொழில் திணைக்கள அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். அக்கரப்பத்தின பிளான்ட் இன்சிடென்ட்டுக்குட்பட்ட தோட்ட நிர்வாகங்களின் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளன என சுட்டிக்காட்டி அதற்கு எதிராகவும் தமது தொழில் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய தோட்ட தொழிலாளர்கள் படம்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் இந்த போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்கள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளன.
இவ்வாறான நிலையில் அக்ரப்பத்தன பென்ஸ்டோட்டன் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி உட்பட முகாமைத்துவ தூரத்திலான அதிகாரிகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட தொழிற்சங்க பிரமுகர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் பிராந்திய தொழில் ஆணையாளர் தலைமையில் ஹட்டனில் உள்ள தொழில் திணைக்கள அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது நாளொன்றுக்கான பெயருக்கு 20 கிலோ பறித்ததாக வேண்டும் என்று தோட்ட நிர்வாகத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் ஏற்கவில்லை. அதேபோல் தொழிற்சங்கங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களை நிர்வாகம் ஏற்கவில்லை. அதனால் உறுதியான இணக்கப்பாட்டிற்கு பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது. அதேவேளை கலந்துரையாடலில் பங்கேற்ற தோட்ட நிர்வாக தரப்புகளிடம் கருத்து கூற முயற்சித்த போது அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதை தவிர்த்து கொண்டனர். அக்ரப்பத்தன பிளான்டேஷன்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்ரப்பத்தன டயகமா அந்த பகுதியில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு மக்களை தள்ளப்பட்டார். காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த இபிஎஃப் இடிஎஃப் பிரச்சனை மட்டும் இல்லாமல் 20 கிலோ கேட்குறாங்க. அந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 12 கிலோ பறிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அங்கே போய் 20 கிலோ கேட்டால் எந்த விதமான நியாயமும் இல்லை. 3 நாளைக்கு முன்னால நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போறோம். இங்கே வரும்போது நாங்கள் வச்சிருந்த 6 கோரிக்கையில் 4 கோரிக்கைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, ஆனால் 2 கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கல. 20 கிலோ பறிச்சாகணும்னு அவங்க வலுக்கட்டாயமாக இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க எங்களால் மிஞ்சு மிஞ்சு போனோம், 18 கிலோ நாங்கள் ஒத்துக்கலாம். நாங்கள் சொன்னால் அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. கொழுந்து இருந்தால் பறிக்கலாம், கொழுந்து இல்லாத நேரத்தில் எதை பறிக்க சொல்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ நாங்கள் முடிவெடுத்திருக்கோம், நாங்கள் ஸ்ட்ரைக்கை கைவிடுறதா இல்லை, இந்த ஸ்ட்ரைக் தொடரும். கூட்டப்பந்தம் இல்லாத நிலைமையில் மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. நிறைய பேருக்கு இபிஎஃப் இடிஎஃப் கட்டல தான். இந்த பிளான்டேஷன் தான் இருக்கிறதுலே மோசமான பிளான்டேஷன் இந்த சம்மந்தமாக. ஒரு காலத்தில் நம்மள்கிட்ட இருந்த ஒற்றுமை இன்றைக்கி இல்லை. காரணம் என்னென்னா தொழிற்சங்கத்தில் அரசியலை புத்திரிச்சிட்டாங்க. ஒன்னே ஒன்று நான் மக்களுக்கு என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, இந்த 3 நாள் வீட்டில் இருந்ததுக்கு நம்மளை கூப்பிட்டு இன்றைக்கி ஏசியலில் நமக்காக ஒரு பேச்சுவார்த்தையே கம்பெனிக்காரவங்க எடுத்திருக்காங்க. இது ஒட்டு மொத்த மலையக மக்களுக்குமான பிரச்சனை. எங்களுக்காக அவ்வளோ மலையக மக்களும் சேர்ந்து இன்னொரு 4-5 நாள் நம்ம ஒரு போராட்டத்தை செஞ்சால் அவ்வளோ பேர்த்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்காக போராடுற ஒரு தொழிற்சங்கத்துக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுப்போம். எந்த கட்சி பேதமும் இல்லாமல் கட்சின்னு பார்க்காம, ஏன்னா அவ்வளோ பேருமே கொழுந்தெடுத்து மலையகத்து மக்கள் நம்ம மலையக அவ்வளோ பேர் தேலையில் கஷ்டப்படுறோம். எல்லா ஒத்துழைச்சி இந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கு எல்லாத்துட்டு ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.